பாட்டி தினமலர் பேப்பர் ஒன்னு கொடுங்க இந்தாப்பா மீதி காசு தம்பிய போன வாரத்தில் பார்க்க முடியல ஊருக்கு போட்டேன் நேத்து நைட்டு தான் திரும்பி வந்தேன் எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி தம்பி பேர் என்ன எந்த ஊரு பார்க்குறது ஆனால் ஆனா தான் தெரியாது என் பேரு ரவி பாட்டி நமக்கு திண்டுக்கலுக்கு பக்கத்துல இருக்கிற தான் ஊரு பெத்தவங்க ஊர்ல இருக்காங்க தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருக்கிறா நான் இங்கே பனியன் கம்பெனியில் சூப்பர்வைசரா இருக்கிறேன் எப்படி பாட்டி நான் ஊர்ல இல்லாததை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அதான் தினந்தோறும் பார்க்குறேன்ல அவ்வளோ சீக்கிரத்தில் மூஞ்சி மறந்து போயிருமா சரி பாட்டி வேலைக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க இதுதான் நம்ம அலமேலு பாட்டி பாட்டியைப் பற்றி சொல்ல வேண்டுமானால் தினமும் நாம் சாலையில் செல்லும் போது பிளாட்ஃபாரத்தில் பூ பேப்பர் விற்று கொண்டிருக்கும் கிழவியைப் போல இருப்பார் பாட்டி பிறந்தது வளர்ந்தது எல்லாமே திருப்பூர்தான் சுருக்கம் விழுந்த தோலும் முகத்தில் வாகன புகையால் படிந்த புன் புழுதியும் வெத்தலைப்பாக்கு கரையேறிய முன்பற்களும் தலையை சுற்றி தூசும் வெள்ளை நரையும் நைந்த நிலையில் இருக்கும் பழைய சீலையும் சாயம் போன ஜாக்கெட்டுடன் நடையில் சிறிது தளர்வும் காய்ந்த அந்த உதட்டின் ஓரத்தில் ஒரு மெல்லிய சோகம் கலந்த புன்னகையுடன் இருப்பார் பாட்டியின் கண்கள் அந்த சாலையில் செல்லும் பாதசாரிகளின் முகங்களை எடை போட்டுக்கொண்டே இருக்கும் பாட்டியின் ஒரே எதிரி வாகன நெரிசலின் போது ஏற்படுத்தப்படும் ஹான் சத்தம்தான் அந்த சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் அவர் கணவர் வாகன விபத்தில் இறந்ததுதான் நினைவுக்கு வரும் யாருடைய முகத்தையும் அவ்வளவு எளிதில் மறக்க மாட்டார் அப்படி ஒரு ஞாபக சக்தி இந்த அறுபத்தி எட்டு வயதிலும் கணவர் இறந்த பிறகு வயிற்றுப் பிழைப்பிற்காக இந்த பேப்பர் கலையை தொடங்கினார் ஏறக்குறைய பதினாறு வருடங்களாகிறது இதுவரை யாருடைய உதவியையும் நாடி சென்றதில்லை வாழ்க்கையில் கடன் வாங்கக்கூடாது என்ற வைராக்கியத்தில் வாழ்ந்து வருகிறார் பாட்டியின் அந்த பேப்பர் கடை பஸ் நிலையத்திற்கு அருகில் உள்ள நடைபாலத்தை ஒட்டி இருக்கும் அந்த பிளாட்ஃபாரத்தில் இருக்கிறது கடையில் உள்ள சொத்துக்கள் என்று பார்த்தால் தலைக்கு மேல் இருக்கும் நீல நிற தார்ப்பாயும் உட்காருகின்ற முக்காலியும் தரையில் விரிக்கப்பட்டிருக்கும் தார்ப்பாயும் அதற்கு மேலே மொழிவாரியாக அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்களும் நாளிதழ்களும் தார்பாய் காற்றில் பறக்காமல் இருக்க நான்கு முனையிலும் வைக்கப்பட்டிருக்கும் கற்கள் கருங்கற்களும் அடங்கும் கடையில் தமிழ் மற்றும் ஆங்கில நியூஸ்பேப்பர் குமுதம் ஆனந்த விகடன் குங்குமம் மங்கையர் மலர் இந்தியா டுடே போன்ற வார பத்திரிகைகள் சிறுகதை புத்தகங்கள் சாமி பாட்டு ஜோசியம் ஆன்மீக புத்தகங்கள் என்று வெரைட்டியாக இருக்கும் கணவர் இறந்த பிறகு தனியாகத்தான் இருக்கிறார் இந்த மார்க்கெட்டுக்கு பின்புறம்தான் அவருடைய ஓலை மாளிகை சிக்கனமாக இருப்பார் உதவின்னு வந்தா தன்னால் முடிந்ததை செய்வார் பாட்டி என்ன இன்னைக்கு கடையை சீக்கிரமாக மூடுற மாதிரி தெரியுது பக்கத்தில் நம்ம மாரியாத்தா கோயில் சாட்டியிருக்காங்க அதான் நேரத்திலே கிளம்பலான்னு இருந்தேன் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க பாட்டி அவர் போனதுக்கப்புறம் நான் தான் இருக்கேன் உள்ள குட்டிங்க எங்கே இருக்காங்க பெரிய பையன் டிரைவரா இருக்கான் சின்னவன் ஏதோ ப்ரெஸ்ல வேலை செய்கிறான் ஆத்தா புண்ணியத்தில் ரெண்டு பேரும் குழந்தை குட்டிகளோட சுகமாக இருக்காங்க அப்போ நீங்க மட்டும் ஏன் தனியா இருக்கீங்க அவங்களோட போய் இருக்கலாம்ல நமக்கு அந்த ஊரெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா இந்த ஊரை விட்டு வெளியே போகவே மனசு வரல அங்க இருக்கிற ஜனங்களோட பழக்க வழக்கம் நமக்கு ஒத்தே வராது பேர குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்காம இப்படி தனியா கஷ்டப்படுறீங்க நீங்களும் அவங்க கூட ஒன்றா இருந்தா அவங்களுக்கும் பிரியமா இருக்கும் நீ சொல்றது சரிதான்ப்பா ஆனா இந்த கிழட்டுக்கு அப்படியே பழகி போச்சு கண்ணு மூடுற வரைக்கும் இங்கே இருந்தால் போதும் பையனும் மருமகளும் வரும்போதெல்லாம் இதே தான் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தான் அந்த டவுன் வாழ்க்கை பிடிக்கலை அங்கே போனால் கைதி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் எவ்வளோ நேரம்தான் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா ஆமாம் பாட்டி புது ஊர்னா அப்படித்தான் இருக்கும் எனக்கும் இங்கே வந்த புதுசுல அப்படி தான் இருந்துச்சு மனுஷங்களோட பழக பழக இப்போ அதுவே பிடிச்சு போச்சு எல்லாரையும் கடைசியா எப்ப பாத்தீங்க ஏழெட்டு மாசம் இருக்கும் பசங்க வேலை செய்யறதுனால அடிக்கடி வர முடியறதில்ல அவங்களுக்கு இங்க வர பிரியந்தான் நான் தான் குழந்தைங்களோட படிப்பு கெட்டு போகுது வர வேண்டான்னு சொல்லிட்டேன் பாவம் அது கேட்டு அவங்க முகமா வாடி போயிடுச்சு என்று அன்பான அம்மாக்கள் சொல்லும் அதே பொய்யை சரியாக சொன்னார் புரியுது பாட்டி என்ன பாருங்க அப்பா அம்மாவை தனியா விட்டுட்டு இங்க வந்துட்டேன் உங்களுக்கு பிள்ளைங்க கூப்பிட்டாலும் போக மாட்டீங்க ஆனாலும் பேரம்பேத்திகளோட விளையாட முடியலன்னு கொஞ்சம் தான் இருக்கு எங்க இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தா அதுவே போதும் அந்த தாட்ட நான் வேண்டது அதுதான் பாட்டிக்கு இங்க இருக்கிற புஸ்தகம்லாம் ஏதாவது படிக்க தெரியுமா ஏதோ கொஞ்சம் படிக்க தெரியும் தம்பி எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் சொல்லி கொடுத்ததுனால கத்துக்கிட்டேன் ஹம் அதெல்லாம் நினைச்சாலே கண்ணீர் தான் வருது அப்படியே வாழ்ந்து பழகியாச்சு பசங்க அப்பப்போ காசு அனுப்புவாங்களா இல்லப்பா நான் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேன் இந்த பேப்பர் கடையில் வர்ற வருமானமே என் ஒருத்திக்கு போதும் மீதி காசை கோயிலில் பிச்சை எடுக்கிறவங்களுக்கு தர்மம் பண்ணிடுவேன் கையங்காலும் நல்லா இருக்கு அதனால இருக்க வரைக்கும் யாரோட காசும் வேண்டாம் பாட்டி உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும் இந்த வயசுலையும் உழைச்சி சம்பாதிச்சு யாரையும் தொந்தரவு செய்யாம நேர்மையா இருக்கீங்க இந்த மாதிரி பார்க்கறதே அபூர்வம் தானே இதோ பேப்பரில் பாருங்க டெய்லியும் கொலை கொள்ளன்னு அடுத்தவங்ககிட்ட வந்து திருடி பழைக்கிறது என்ன ஒரு கேவலமான பிறவிங்க உழைச்சி சாப்பிட ஆண்டவன் கை காலை கொடுத்தா அதை வச்சு கொள்ளையடிக்கிறானுங்க இவனுங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது தம்பி நேரமாகிட்டே இருக்குது கோயிலில் பூஜை ஆரம்பிச்சிருவாங்க ஒரு உதவி பண்ண முடியுமா என்கிட்ட எண்ணூறுபா இருக்குது இந்த காசுக்கு ஒரு ஃபோன் வாங்கி தந்திங்கன்னா சௌகரியமாக இருக்கும் பேரங்கூட பேசி ரொம்ப நாள் ஆகுது கடைக்கு போய் வாங்க கொஞ்சம் தய தயக்கமாகவும் இருக்குது அதான் கிட்ட உதவி கேட்கலான் இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி நான் வாங்கி தரேன் பணத்தை அப்புறம் கொடுத்தா போதும் அவசரம் இல்லை எந்த மாதிரி ஃபோன் வேணும் உங்களுக்கு போனை பற்றிலாம் இந்த கேட்டுக்கு தெரியாதுப்பா நீயே நல்லதா பார்த்து வாங்கி கொடு அப்பப்போ பிள்ளைகளோட பேசி அவங்க குரலை கேட்டா போதும் வெளிய யார்கிட்டையும் கடன் வாங்கி பழக்கம் இல்லை அப்படியே வாங்கினாலும் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும் இந்த பணத்துக்கு வர்ற மாதிரி நீங்க வாங்கினா போதும் சரி பாட்டி நான் அப்படியே கிளம்புறேன் மூன்று நாட்களுக்கு பிறகு சார் இங்க ஒரு பாட்டி பேப்பர் கடை வச்சிருந்தாங்க பாத்தீங்களா இல்லை சார் நான் ஊருக்கு புதுசு எனக்கு தெரியாது அந்த டீ கடையில் வேணால் கேட்டு பாருங்களேன் அண்ணா இங்கே பிளாட்ஃபாரத்தில் ஒரு பாட்டி கடை வச்சுருந்தாங்களே அவங்க எங்கேன்னு தெரியுமா யாரு நம்ம அலமேலு பாட்டியவா கேட்குறீங்க ஆமாம் அவங்க தான் வீடு எங்கே இருக்குதுன்னு சொன்னால் போய் பார்த்துட்டு வருவேன் தம்பி நீங்கள் அவங்களுக்கு சொந்தமா அந்த பாட்டி செத்து போய் மூணு நாளாச்சு சாயந்தரம் கோயிலுக்கு போயிருக்காங்க சாமி கும்பிடும்போது அப்படியே சன்னிதானத்துலேயே உசுறு போயிடுச்சு அதுக்கெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் அந்த அன்னைக்கு காலையில கூட பக்கத்து வீட்டு லட்சுமி அவங்க பிள்ளைக்கு ஜோரோன்னு சொன்னதுக்கு முந்நூறுரூவா கொடுத்துருக்குறாங்க பாவம் அந்த லட்சுமி இதை சொல்லியே அழுதுகிட்டு ஐயோ கடைசியாக அவங்க முகத்தை ஒரு தடவை பார்த்துருக்கலாம் முடியாம போச்சே என்று எண்ணிய ரவியின் கண்களில் கண்ணீர் தேங்கியது இந்த கண்ணீர் விலை மதிப்பற்றது அலமேடு பாட்டியை போல் இன்றும் பலர் நம்மை சுற்றி வாழ்ந்து வருகிறார்கள் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்